ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மன கோலம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி தட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தட்டைக்கு ஊற போட வேண்டியதை ஊற போட்டுடலாம். நான் வந்து ரெண்டு சின்ன சின்ன கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இன்னொரு கிண்ணத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணி இந்த அளவுக்கு தண்ணி கொட்டி வச்சுருக்கோம். இது ரெண்டும் சேர்த்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். தட்டை பண்ணுறதுக்கு நான் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த சைஸ் டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை வந்து நல்லா களைஞ்சிட்டு நிழலோரமாக நல்லா உலத்தி மிஷினில் கொடுத்து நல்லா இந்த மாதிரி அரிசி மாவை அரைச்சி அதை வந்து சளிச்சும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். நான் பதப்படுத்தின அரிசி மாவு. இப்போ இந்த மாவை நம்ம கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வறுத்துக்கலாம். ரொம்ப அரிசி மாவை வறுக்கணும்னு இல்லை, கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர வரைக்கும் மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாவை நம்ம வறுத்துருக்கோம். இதோட பதம் வந்து கோலம் போடுற பதம் தான். பாருங்கள், கொஞ்சமாக மாவு எடுத்து இதிலே நான் வந்து சின்னதாக ஒரு ஸ்டார் மாதிரி பாருங்கள் நல்லா இந்த பதத்து கோலம் போடுற பதம் வரணும். இதுதான் சரியான ஸ்டேஜ். இந்த பக்குவத்துக்கு வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். இப்போ இந்த அரிசி மாவு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் கொட்டியாச்சு. இப்போ இந்த அரிசி மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நம்ம உளுந்த மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் உளுந்த மாவு சேர்த்துருக்கேன். இதுவும் வந்து உளுத்தம் பருப்பை நல்லா கடாயில் போட்டு வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்து வச்ச மாவு. ரெண்டு டம்ளர் அரிசி மாவுக்கு நான் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் உளுந்த மாவு எடுத்திருக்கேன். இதுதான் சரியான ரேஷியோ. அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையும் நல்லா மிக்சியில் அரைச்சி அதையும் நான் சளிச்சு அந்த மாவை தான் சேர்த்துருக்கேன். எல்லாமே சளிச்சுட்டே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் பொரிக்கிற எல்லாமே மாவை வந்து நல்லா சளிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பூன் தான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கெல்லாம் சேர்த்து கொடுக்குறனால நான் கம்மியாக தான் காரம் போட்டிருக்கேன். அரை ஸ்பூன் நம்ம மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நான் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம இந்த கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டையும் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருந்தோம் ஒரு மணி நேரம். அது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ட்ரெயின் பண்ணி வெறும் பருப்பை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம நல்லா கலந்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். கருவேப்பிலையும் கொஞ்சத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரப்பொடி மஞ்சப்பொடி பெருங்காயம்லாம் போட்டனால ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா பைண்டாகி வரட்டும். அந்த பருப்பெல்லாம் நல்லா சேர்ந்து வரட்டும். வெண்ணெயும் நல்லா மசியணும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம நல்லா கலந்துக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் நல்லா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்கலாம். தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா சேர்ற மாதிரி கலந்துக்கலாம். பாருங்கள், மாவை வந்து எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி கெட்டியாகவும் இருக்கணும், நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் வந்து இப்போ இதில் எண்ணெய் கவர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து இந்த சைஸுக்கு சின்ன உருண்டையாக எடுத்து இப்போ இதில் வச்சு அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா உள்ளங்கை, இந்த உள்ளங்கையை வச்சு நல்லா அப்படியே அமுக்கி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஷீட்டுங்கிறதுனால அது அப்படியே நல்லா விரிஞ்சு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி சுற்றி வர மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி நாங்கள் ஒரு மூணு பண்ணியிருக்கோம். எல்லாமே நல்லாவே வந்திருக்கு. இப்போ இதில் வந்து சின்ன சின்ன ஓட்டைகளாக நம்ம வந்து போடணும். ஃபோர்க்கு வச்சு போட்டால் ரொம்பவே நல்லது. என்கிட்ட வந்து ஃபோர்க் இல்லாதனால பாருங்கள், இந்த கத்திரிக்கோளோட பேக் சைடு வச்சு இந்த மாதிரி நான் வந்து குத்தி விட்டுக்கிறேன். இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும் போது உப்பாமல் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும்.
கடாயில் வந்து எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா ஹீட்டாக எடுத்து இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து தட்டையை பொறிச்சு எடுக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு அஞ்சு மட்டும் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த அஞ்சில் ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்படியே மெதுவாக எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒரு சைடு நல்லா ரெடியானதும் மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடும் நல்லா ரெடியாகட்டும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்து சூப்பராக ரெடியாகும். பாருங்கள், இந்த தட்டை வந்து சூப்பராக ரெடியாகிடுது. நம்ம வந்து எடுத்துடலாம். அந்த கடலைப்பருப்பு பாசிப்பருப்பெல்லாம் போட்டு பண்ணனால ஒவ்வொரு தடவை கடித்து சாப்பிடவும் அந்த கிறிஸ்பினஸோட சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொன்று எண்ணெயில் போட்டு பொறிச்சு காட்டுறேன். அதே தான், ஒரு சைடு நல்லா ரெடியாகட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி மாவை பிசைஞ்சு இதே பக்குவத்திலே பண்ணுங்கள், ரொம்பவே அருமையாக வரும். இந்த ரெண்டு தட்டையுமே ரொம்பவே அருமையாக ரெடி ஆகிடுத்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இதே மாதிரி நீங்கள் மீதி எல்லா மாவுக்கும் தட்டை போட்டு எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு தட்டை எடுத்து உடச்சி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இதே பக்குவத்தில் இதே மாதிரி போட்டு பண்ணுங்கள், இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வரும். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி பார்த்துருப்பீங்க. தட்டை ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.